கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் மரணத்திலிருந்து 99% தப்பித்துக் கொள்ள முடியும் என தேசிய வைராலஜி மையம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. புனே நகரில் செயல்படும் தேசிய வைராலஜி மையம் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து தேசிய அளவில் அண்மையில் ஆய்வு நடத்தியது. அதில் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 677 பேரின் சளி மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 86% டெல்டா வகை வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த 677 பேரில் 3 முதியவர்கள் மட்டுமே உயிரிழந்ததாகவும் அவர்களும் பல்வேறு வகையான இணை நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்ததால் உயிரிழந்ததாகவும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் கொரோனாவால் உயிரிழக்கும் அபாயம் குறைவு என்றும் குறிப்பாக தடுப்பூசி போட்டவர்களில் 99% உயிரிழப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் தேசிய வைராலஜி மையம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கொள்ளை கும்பல் ஒன்று நிதி நிறுவனத்திற்குள் புகுந்து 17 கிலோ தங்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது. எனினும் அடுத்த 2 மணி நேரத்தில் கொள்ளை கும்பலை சுற்றி வளைத்து காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் கொள்ளையர்கள் 2 பேர் கொல்லப்பட்டனர். ஆக்ரா நகரில் உள்ள கமலா நகர் பகுதியில் வணிக வளாகம் ஒன்றின் முதல் மாடியில் மணப்புறம் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்திற்குள் திடீரென புகுந்த 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் துப்பாக்கியை காட்டி ஊழியர்கள் மிரட்டி 17 கிலோ தங்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தனர். உள்ளே புகுந்த 20 நிமிடங்களில் பணம் நகைகளை வாரி சுருட்டி கொண்டு கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றது. தமிழரான மாவட்ட கண்காணிப்பாளர் முனிராஜ் தலைமையிலான போலீசார் GPS மூலமாக கொள்ளையர்கள் சென்ற தடத்தை கண்டறிந்து விரட்டிச் சென்று 2 மணி நேரத்தில் சுற்றி வளைத்தனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 கொள்ளையர்கள் உயிரிழந்தனர். தப்பியோடிய மற்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.